हेलो फ्रेंड्स, इनकी सुगंधी व्लॉग और पेपर चिकन ग्रेवी था ना कोल्ड वेदर के बी वेरी टेस्टी। सो इतना पड़े हाफ केजी ब्रेस्ट चिकन ब्रेस्ट वांगी विसिल कोटे अदकूँ वो ना टेन विसिल्स को और आर तक्काली पिन पट क्रांब पेपर अंद वेंद तन्नी और 50 ग्राम्स और 100 ग्राम्स पेपर पोटकर करूप्ले पट क्रांब मंजुपुड़ी उप इवलोदा इदले नल्ल बॉयल पनी वेच्चिकरो इप्पो। सो फ्रेंड्स, अंद पक्कम अदु बॉयल आई रेडी इरुक्कप्प सॉर्टिंग इंद आइटम्स एल्लाम इन्नु एडुत्तुक्करो। कोंजम बटल्ल सॉर्ट पण्णा नल्ला इरुक्कुम। रेंडु ग्रीन சில்லி சோம்பு ஒரு டீஸ்பூன் ஓமம் தெரியுதா அஜ்வைன் அந்த ப்ளேட்டோட கிளாரிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாரி। சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி 1 இன்ச் பீஸ் 10 பல்லு பூண்டு 150 ग्राम மல்லித்தூள் இது கூட வந்து 200 ग्राम தேங்காய் போட்டுக்கறோம் இவ்வளவுதான் இதெல்லாம் ஷார்ட் பண்ணி இப்ப குழம்புல போட்டுருவேன் சோ फ्रेंड्स ஒரு பெரிய வெங்காயம் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் பின்ன ஓமம் அப்புறம் சோம்பு சோ ஏற்கனவே சொன்னபடி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுறேன் சோ फ्रेंड्स இது மாதிரி அந்த ஃப்ரை மசாலா கூட வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கூட தேங்காய் ஒரு மூடி துருவி इतमी पड़िया ड्रैडा पड़ी वजह और साफ पड़िड़े सो इतमी कोकोनट मैं तुवि वरती वंगयम पू इंजी पचमिगोड़ इतकूँ कुछ गस गस इोड़पें सो फ्रेंड्स अंतमी मल तूल वंद कुमारी अर मुड़ी वरते वंगयम अब इंजी पू पचमिगटो ट्रांसफर पड़े 150 ग्राम மல்லி தூள் போட்டுறேன் மிக்சர் வந்து நல்லா கலந்து விட்டு போறேன் ब्लेंड ஆகிருக்கு மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் ஏற்கனவே போட்டுருக்கு டேஸ்ட் பார்த்து நம்ம பாத்துக்கலாம் பெப்பர் தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சதுல இந்த மாதிரி தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் இப்போ இத 10 மினிட்ஸ் ஓபன்ல கொதிக்க வச்சிருவேன் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆயிடுச்சு ஃபைனல் ஃபேஸ்க்கு தேங்காய் அந்த इंजी पूंड எல்லாம் போட்டதோட ஃபர்ஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு அந்த அரோமாக்கு ஃப்ரெஷ் கொரியாண்டர் ஒரு கட் அப்படியே கார்னிஷ் பண்ணிடுறோம் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் நீங்க செய்து பாருங்க யூ வில் ஜஸ்ட் லூஸ் யுவர்செல்ஃப் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும் குழந்தைகளுக்கு முக்கியமா பெப்பர் ஹையா இருக்கனால நெஞ்சு சளி வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிரும் தனியா வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஐடியல் இல்லை